நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃப்ரூட். இது ஒரு ட்ராபிக்கல் ஃப்ரூட், ரம்புட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் கூட பார்த்துருப்பீங்க, வெளியில் வந்து ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ள ஆனால் ரொம்ப திடிப்பாக இருக்கும். பழங்கள் எப்போவுமே நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. நம்ம வாழைப்பழம், மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி காமனாக சாப்பிடுவோம். சில எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், அந்த வெரைட்டியில் இந்த ரம்புட்டன் இருக்கு. இந்த ஃப்ரூட்டு ஃபஸ்ட்டு இந்த இதோடைய ஆரிஜின் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் இது ஃபஸ்ட்டு வந்து தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம், ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி சைனா அங்கெல்லாம் தான் இது முதல் முதல்ல வந்து தான். ஸோ இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போய் அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு அங்கேயும் கொண்டு போய் இந்த மரத்தை வளர்த்து இப்போ அங்கெல்லாமும் கிடைக்கிறது. அண்ட் நம்ம ஊர்லேயும் இப்போ கிடைக்கிறது இந்த ஃப்ரூட்டு. ஸோ இந்த ஃப்ரூட்டு நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் இதெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஈஸியாக திராட்சை சாப்பிட்ருவேன், ஆப்பிள், வாழைப்பழம் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரியாக இருக்கே, உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதுதான் சொல்லுவாங்க பார்த்திங்களா, யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படின்ட்டுன்னு. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த பழம். ஸோ இந்த பழத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸு தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கட்டுப்படுத்துறது, என்ன சொல்லுங்கள், பிளட் ப்ரெஷர் அதையும் நம்மளது அளவை குறைக்கிறது. அப்புறம் பல், போன் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த பழம் சாப்பிட்லாம். நான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இந்த ஃப்ரூட்டுக்கு சொல்கிறேன் இல்லைங்க. அதையெல்லாம் விட பியூட்டி டிப்ஸு, நம்ம நிறைய க்ரீம் போடுறதுக்கு பதில் இந்த பழத்தை நம்ம நிறைய சேர்த்துட்டோன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு க்ளோ ஆகுமா. நான் இப்போ நிறையா சாப்பிட்றேன், அப்புறம் வரும் வீடியோவில் வந்து என் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுறதா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ எப்பவும் போல் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு நம்ம சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். இந்த பழம் வந்து எப்படி சாப்பிட்றது, இப்படி 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 பிரிச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த ஊருக்காரங்க இதை அழகாக கட் பண்ணுவாங்க, அந்த சீக்ரெட்டை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணுறது பெரிய விஷயமான்னு சொல்லலாம், ஆனால் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அவங்க கட் பண்ணதை பார்த்து. ஸோ நீங்களும் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னு. ஸோ இது தாங்க அந்த பழம், கட் பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கத்தி எடுத்தாச்சு. இந்த பழம் இப்படி இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு இப்படி அழகாக அழகாக ஒரு சர்க்கிள் சொட்டாயிங் பார்த்தீங்களா. ஸோ இன்னொன்று கட் பண்ணுறேன், நல்லா செக்கச்செவேல் இருக்குது. ஸோ அதே தாங்க டெக்னிக்கு, இப்படி எடுத்து இப்படி சென்டராக நம்ம ஆரஞ்சு எலுமிச்சை பழமெல்லாம் கட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மேல் தொலை எடுத்துட்டிங்கன்னா இந்த பழம். ஸோ இதை நம்ம எப்படி வெளியில் எடுக்க போகிறோம்னா ஜஸ்ட் இப்படி எடுத்துருங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கோசரம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி தோல் தனியாக வந்துடும். அண்ட் இதையும் எடுத்துடலாம், இப்படி ஒரு அமுக்கு அமுக்கிட்டா வந்துடும். ஓகேவா. ஸோ கட் பண்ணுறது ஈஸி காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக ஷெல் வந்துடும். இந்த பழம் எப்படி சாப்பிட்றதுன்னா அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் இப்போ நான் வந்து சாதாரணமாக திராட்சை பழத்தை அப்படி வாயில் போட்டுப்பேன், போட்டுட்டு கொட்டையை மாத்திரம் ஒரு டிஷ்யூவில் துப்பிடுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ஊர்லேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா மசால் தோசைலாம் நம்ம அப்படி கையில் சாப்பிடுவோம். சில பேர் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்படி ஃபோக்கு வச்சு அப்படி கொத்துவாங்க. அந்த மாதிரி ஃபேஷனாக சாப்பிட்ணோன்னா இப்படி எடுத்து இப்படியும் சாப்பிட்லாம். ஓகேவா. இல்லை நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் அப்படியே சாப்பிடுவேன்னா அவ்வளோதாங்க. சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ரம்புட்டன் பழம் இனிமேல் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவீங்க. திராட்சை பழம் மாத்திரம் இல்லை, ரம்புட்டனையும் வாங்கி சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்றது இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய் பாய்.